Hey guys, welcome to Rahul Random. We have in the TVS Apache RTR 164V BS6 Special Edition this model review. So, subscribe to the channel. TVS Apache. So, this is the 2006 launch. Now, 4 million bikes kitta ipo sales pannirukanga and indha ore celebration na kondadra vidama ipo vandu indha 164 wheel 4 million edition adhavad special edition appdi neenga vandu launch pannirukanga so indha special edition la enna enna vidamana pudhu features namakku vandirukku and normal 160 ku indha 160 ku irukra difference enna abindradhala indha video la nam detail ah paakalam looks ah poratha varaikum indha bike vandu ore naked bike appdi sollam paakumbodhe ungalku theriyum 204V, 164V and 165RP அப்படிங்கற எல்லா பைக்லயும் இதே சேம் டிசைன் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பழைய 164V கம்பேர் பண்ணும்போது இந்த 2022 எடிஷன் அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் ரெண்டுத்துலயுமே வந்து லைட்டா டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐப்ரோஸ் டைப்ல வந்து வந்திருந்தது. பட் இப்போ கொடுத்திருக்கிற இந்த ஹெட்லைட்ல வந்து மீசா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு சில பேருக்கு வந்து பிடிக்கல சோ இது வந்து உங்க தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்ட இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பழைய ஆர்டிஆர் 164 வீல ஒரே நார்மலான பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அதுவும் சும்மா சொல்லக்கூடாது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருந்தது. பட் இதுல இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி ஆர்டிஆர் 204 இருக்குல்லையா சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படி இங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. சோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இதுல நமக்கு அவைலபிளா இருக்கு. கியர் போஷன் என்ன கேட்கற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ தனியாக நம்ம அதை இன்னொரு செக்ஷன்ல பார்க்கலாம். ஹேண்டில் பாரும் ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க அண்ட் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கர்வியான அண்ட் ரொம்ப ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்போர்ட்டி லுக்கும் இங்கே கொடுக்குது. இங்கே மேட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து ஜிடி ஸ்ட்ரைப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேப் வந்து ஒரு ஆஃப் செட்டாக கொடுத்துருக்காங்க சென்டராக கொடுக்காம. ஸோ இதுவும் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் வித்தியாசமாக இங்கே பண்ணியிருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட் கலர் ஃபினிஷிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரேசிங் ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் வண்டியோடைய கலர்ஸ் வந்து மேட் பிளாக்ல புது கலர் இவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. அண்ட் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட் கலர் அலாய்ஸில் வந்து நமக்கு வரும். அண்ட் டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு எல்இடி டெயில் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான், அதாவது டுவல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பீட்டோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே பழைய ஆர்டிஆர் 160 180 அந்த வெர்ஷன்லாம் எப்படி அந்த பீட் இருந்ததோ ஸோ அதே மாதிரி இந்த 200லேயும் 160லேயும் இந்த பீட்ஸ் வந்து இருக்குது. மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது சூப்பரான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுக்குது. மை ஃபேவரட் எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்குடைய எக்ஸாஸ்ட் நோட்டை இப்போ நீங்கள் கேட்டு வந்துருங்க. இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம்னா, அதாவது என்ஜின் சைடில் பார்த்தோம்னா, இங்கே வந்து நமக்கு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் 4-stroke 4-valve BS6 என்ஜின் இங்கே கொடுத்துருக்காங்க. 5-speed டிரான்ஸ்மிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் 17.6 bhp ஆஃப் பவர் அண்ட் 14.7 Nm ஆஃப் டார்க்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. 2020 எடிஷனில் வந்து நமக்கு 15.6 bhp ஆஃப் பவர் அண்ட் 14.1 Nm ஆஃப் டார்க் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் 2 bhp ஆஃப் அதிகமான பவர் அண்ட் 0.6 Nm ஆஃப் டார்க் வந்து அதிகமாக நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸும் நமக்கு வருது. ஸோ ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெயின், அர்பன் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்ற மூணு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ரெயின் அண்ட் அர்பன் மோட்ஸில் வந்து பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்லாம் நமக்கு லைட்டாக கம்மியாகும். அண்ட் ஸ்போர்ட் மோட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலும் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெயின் அண்ட் அர்பன் மோட்டில் வந்து பவர் ஃபிகர்ஸ் வந்து 15.6 bhp வரைக்கும் நமக்கு கம்மியாகிடும். ஸோ அந்த ஓல்டு அப்பாச்சி 160 இருக்குல்ல, ஸோ அந்த அளவு பவர் வந்து இந்த ரெயின் அண்ட் அர்பன் மோட்டில் நமக்கு வரும். நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோட்டுக்கு மாற்றுறீங்கன்னா இதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல், அதாவது 17.6 bhp அண்ட் 14.7 Nm வந்து ஃபுல்லாக நமக்கு இந்த வரும். ஸோ ஸ்போர்ட் மோட்டில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லாவே இந்த பைக் வந்து ரெவ் பண்ணி ஓட்டும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரைட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 days இந்த பைக்கை நான் அப்படி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஓட்ட சொல்ல நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ண சொல்ல. உதாரணத்துக்கு இதோட மெயின் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் NS160 தான். ஸோ அந்த பைக்கை கம்பேர் பண்ண சொல்ல இந்த பைக்கில் வைப்ரேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 147 kg அளவுக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இங்கே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷார்ப்பாக நீங்கள் டர்னிங் எடுத்தால் கூட உங்களால் பேலன்ஸ் வந்து லூஸே ஆகாது. ஸோ அந்தளவு சூப்பராக இங்கே கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ரொம்பவே, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக கரெக்டாக அது வந்து மேட்ச் பண்ணியிருக்கதா இங்கே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் நமக்கு ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஷோவாவுடைய கேஸ் சார்ஜு மோனோஷாக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்பவும் சாஃப்டாக இல்லை.
ஐடியலான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் போத் அதாவது சிட்டிலையும் நீங்கள் ரைட் பண்ணலாம், ஹைவேஸ்லேயும் ரைட் பண்ணலாம், அண்ட் ட்ராக்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதை ட்ராக்கில் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. அண்ட் அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு வர சொல்ல சீட் கம்ஃபர்ட்டை நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ ரைடர் சீட் வந்து கவியாக கொடுத்துருக்கிறதுனால மூவ் அவரவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துனோ வரலாம், லைட்டாக பின்னாடி உட்காந்துனோ நீங்கள் டக் இன் பண்ணி ஓட்டுறதுக்காகவும் இது நல்லாயிருக்கும். பட் டக் இன் பண்ணுறதுக்கோசரம் இங்கே ஒன்றும் அங்கே விண்ட்ஷீட்லாம் கொடுக்கல. பட் அந்த மாதிரியான சீட் செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட் பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பெருசாலாம் கொடுக்கல. இதில் வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான். ஸோ வைடான ஹேண்டில் பார், அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷனும் இருக்குது, நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியாக தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹைவேஸில் நம்ம இந்த பைக்கை கிட்டத்தட்ட 80-90 km/h ஸ்பீடில் நம்ம ஓட்டும்போது எந்த விதமான இஷ்யூஸும் நமக்கு ஃபீல் ஆகாது. அண்டில் நீங்கள் வந்து ஒரு 100 km மேலே நீங்கள் ஸ்பீடை ரீச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பைக் நான் அந்த மாதிரிலாம் இதுமாதிரி நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நான் ஃபீச்சர் வீடியோஸில் வந்து டெஸ்ட் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். இங்கே GTT அப்படின்ற இன்னொரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளச்சை பொறுமையாக விட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கியர்லேயே 7 km/h ஸ்பீட்லேயும் போகும். செகண்ட் கியர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 km/h ஸ்பீடில் வரைக்கும் அதுவாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 17 km/h ஸ்பீட் வரைக்கும் அதுவே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். GTTனா நீங்கள் ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஓட்ட சொல்ல, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கிளச்சை வந்து பிடிச்சி விட்டு ஆக்சிலர் கொடுக்கணும் அந்த மாதிரியான எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நார்மலாக கியர்லெஸ் பைக்ஸ் ஓட்டுற ஃபீலிங் தான் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து 135 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். அடுத்ததாக இந்த பைக்குடைய பிரேக்கிங் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஃப்ரண்டில் நமக்கு 270 mm ஆஃப் பெட்ரல் டிஸ்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் நமக்கு 200 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இங்க வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிசி 160 cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ரொம்பவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ரியர் பிரேக்ஸ் வந்து இன்னுமே அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 200 mm வந்து சுத்தமாக பத்தல. இந்த காம்படிஷன்லேயே வந்து ஒன் ஆஃப் த ரொம்பவே கம்மி பிரேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லணும். ரியர் சைடில் வந்து 200 mm அப்படின்றது ரொம்பவே கம்மி. நீங்கள் என்எஸ் 160 கம்பேர் பண்ணால் கூட அதில் வந்து 230 mm கொடுக்குறாங்க. ஸோ பெரிய டிஸ்க் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து வெறும் 200 mm அப்படின்றது ரொம்பவே சின்ன டிஸ்க்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் டயர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு 90x90 செக்ஷன், அதாவது 17 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரியர் சைடில் வரும்போது இங்கே 130x70 17 inches வீல்ஸ் இங்கே டயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரேடியல் டயர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்குற டயர்ஸ் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பிரேக் சரியில்லாத வந்து இந்த டயர் சூப்பராக கொடுத்துருக்கனால ஸோ அப்படி இப்படி நமக்கு மேனேஜ் ஆகுது. ஒருவேளை இவங்க பிரேக்ஸும் நல்லா கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்கிங் நமக்கு கிடச்சிருக்கும். பட் பிரேக் அப்படின்னு வர சொல்ல ஃப்ரண்ட் பிரேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ரியர் பிரேக்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் அவங்க பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 800 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 180 mm அப்படின்ற கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5'7". ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்து ரெண்டு காலுமே பிளான்டாக வந்து என்னால் கிரவுண்டில் வைக்க முடியுது. பட் ஒருவேளை நீங்கள் டாலான பர்சனாக இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா உங்களால் வைக்க முடியும். பட் இது வந்து கொஞ்சம் அனீசியான ஃபீல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 6 feet மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பைக்கை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். பட் ஷார்டர் ரைட்ஸுக்கு இது வந்து சூப்பரான ஒரு பைக்னு சொல்லலாம். அண்ட் இந்த 164V ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்ற பைக்குடைய மைலேஜ் பற்றி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அர்பன் மோட் ஆர் ரெயின் மோடு போட்டு நீங்கள் ஓட்ட சொல்ல, சிட்டியில் ஓட்ட சொல்ல, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 45-50 km/l அப்படின்ற மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட் மோடு போட்டிங்கனாலே உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ ஒரு 5 km வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஹைவேஸில் வந்து எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத ஸோ வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 km/l அப்படின்றது கொடுக்கும் அப்படின்றத நான் இங்கே எதிர்பார்க்கறேன். இந்த பைக்குடைய ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லேருந்து வந்துடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டர்ன் ஆன் பண்ண உடனே 3-1 கியர் அப் அப்படின்ற மாதிரியான அனிமேஷன்ஸ்லாம் இங்கே வரத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து என்னுடைய பேரை நான் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஹாய் ராகுல்ஜி அப்படின்றது இங்கே காட்டும். அண்ட் மேலே வந்து ஒரு RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு ஸ்பீடா மீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு ரைட் சைடில் வந்து ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி இங்கே இருக்குது. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு கீழே மோட்ஸ்க்கான இண்டிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு RPM வார்னிங் லைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட் அண்ட் செட் ஸ்விட்ச்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட் ஸ்விட்சை கொடுத்தோம்னா இங்கே ட்ரிப் பி அண்ட் லேப் டைமர் அந்த மாதிரியான மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை ஸ்பீடு ரெக்கார்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் இங்கே காட்டும். அண்ட் 0-60 டைமரும் இங்கே கொடுத்துருக்காங்க. செட் அப்படின்றத கொடுக்கும்போது உங்களால் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ அப்படின்றத இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்றதையும் இங்கே காமிச்சிட்டே இருக்கும்.
அண்டு வேர்ல்டு 160 கம்பேர் பண்ண சொல்ல இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத், ரெண்டாவது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அண்டு இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடிங் மோட்ஸ்லாம் வந்து 2022 நமக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளச் லீவர் அண்ட் பிரேக் லீவர் ரெண்டுமே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிளாக தான் நமக்கு வருது. 3-step அட்ஜஸ்டபிள் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபிங்கர் ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினு நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அண்டு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இங்கே ஒரு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹை பீம் லோ பீம் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அண்ட் ஒரு ஹாரன் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹை பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அண்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரண்ட் பிரேக் லீவர் கொடுத்துருக்காங்க அஃப்கோர்ஸ், அண்ட் இங்கே ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே ஹெட்லைட் ஸ்விட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் கீழே ஸ்டார்ட் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதர்ஸும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வைடான ஒரு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மிரர்ஸ் வந்து நல்லாவே ஆஃபர் பண்ணுது. ரொம்ப வைடான ஒரு மிரர் கொடுத்துருக்கனால நமக்கு நல்ல ஒரு ரீச் விசிபிலிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ ரைடிங் மோட்ஸ் வந்து இங்கே மோட் ஸ்விட்ச் நீங்கள் என்டர் பண்ணோம்னா அடுத்து வந்து அர்பன்லேருந்து ஸ்போர்ட்லேருந்து ரெயின் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். லேப் டைமரை வந்து அடுத்த லேப்புக்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஐ பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 kilometers ஆஃப் ஃபியூல் ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம எப்போவுமே 2 liters ஆஃப் ஃபியூல் வந்து டேங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஏகப்பட்ட ப்ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேர் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் இதுக்கேற்ற மாதிரி ப்ரோஸும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் GTT ரைடிங் மோட்ஸு அண்ட் ரொம்பவே சூப்பரான ஹேண்டில் பார்ஸு, கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அண்ட் பிளாக் அண்ட் ரெட்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்திருக்கோம் ஃப்ரெண்டில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு கீஸ்லேருந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வேவ் கீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வேவ் பைக் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளால் டூப்ளிகேட் சாவிலாம் இங்கே போட்டோம்னா இங்கே இங்கேயே வந்து நமக்கு அலர்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நமக்கு கான்ஸ் அப்படின்ற விஷயங்களும் நமக்கு இருக்குது. ஸோ கான்ஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டு கான் நான் நோட்டீஸ் பண்ணது அந்த பிரேக், ரியர் பிரேக் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இங்கே கொடுத்துருக்கணும். அண்டு இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபைனலாக இந்த பைக்குடைய ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். டிவிஎஸ் உடைய அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீலர், அதாவது இந்த ஸ்பெஷல் எடிஷன் இல்லாத வேரியண்ட், அதாவது டுவல் டிஸ்கோடைய வர வேரியண்ட் வந்து 1,23,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ஷோரூம் சென்னை ப்ரைசிங் அண்ட் ஆண்ட்ராய்ட பொறுத்த வரைக்கும் 1,39,000 வரைக்கும் நமக்கு போகுது. அண்ட் ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூமை பொறுத்த வரைக்கும் 1,27,000 எக்ஸ்ஷோரூம் சென்னை அப்படின்ற ப்ரைசிங்லாம் இருக்குது. அண்ட் 1,45,000 ஆண்ட்ராய்ட் சென்னை அப்படின்ற ப்ரைசிங்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அடிக்கடி நான் லாங் ரைட்லாம் போக மாட்டேன், எப்போனா ஒரு வாட்டி தான் போவேன், நான் அதிகமாக சிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் நல்ல மைலேஜ் தர மாதிரி ரொம்ப சப்போர்ட்டான லுக்கில் ஒரு பைக் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஸ்பெஷல் எடிஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பற்றினா வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு 1 or 2 months வந்து ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். அண்ட் மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் கிளப் ஹவுஸ் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, போய் செக் பண்ணி ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை. ஏய் இங்கே பாரு. ஹாய். ஆ வாலாட்டுது பாரு.